பாதசாரிகளுக்கு முதலில் சாலையை கடக்க வழிவிடுங்கள். இந்திய சாலைகளை அனைவருக்கும் பாதுகாப்பானதாய் மாற்றுவோம். பக்லப் யங் இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் கொண்டாட வேண்டும் என்கின்ற அரசாணையை பிறப்பித்த ஒரே முதலமைச்சர் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். அதேபோன்று கல்வி வளர்ச்சி நாள் என்று வரும்பொழுது பள்ளிக்கூடத்திற்கு அதே நாளில் நேரடியாக சென்ற அந்த மாணவர்களோடு அந்த கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான். குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆம் ஆண்டு கடந்த மாதமிலிருந்து தொடங்கியது. அதில் தனது ஒரு கண்களாக இருக்கின்ற சுகாதாரத்துறையின் சார்பாக ஒரு மிகப்பெரிய உயர்தர சிகிச்சை தருகின்ற ஒரு மருத்துவமனையை சென்னையில் தொடங்கி வைத்தார். 2வது மாதம் தனது 2வது கண்ணாக கருதக்கூடிய கல்வித்துறையின் சார்பாக ஒரு மிகப்பெரிய அறிவுசார் மையத்தை இந்த மதுரை மாநகரில் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கவிதை ஒன்று படித்தேன். அந்த கவிதை என்பது இந்த மதுரை மாநகராட்சி 1971 தரம் உயர்ந்த பொழுது அது பெருமையோடு அவர் எழுதிய கவிதை. பாங்குடி மருதனும் மற்றைய புலவரும் பாங்குடை மதுரையை பாடிய பின்னரும் நீங்களும் வரைக என்று ஒரு வேண்டுகோள் தாங்கிய முடங்கள் வந்தது. தூங்கிடா மதுரை, எதற்கும் ஏங்கிடா மதுரை, இன்பம் நீங்கிடா மதுரை, தீமை தாங்கிடா மதுரை, தலை வீங்கிடா மதுரை, தொல்லை வாங்கிடா மதுரை, அம்மதுரை செம்மதுரை, செம்மலர்கள் வாழ் மதுரை, நாட்டின் விடுதலை நாம் கண்ட பின்னர் பாட்டியல் மதுரை பல்கலைக்கழகம் நாட்டிய பெருமை நாம் அனைவரும் அறிவோம். அச்செயலால் போட்டியில் வென்ற புலியினை போல, ஈட்டியை எரிந்தே ஈடில்லா புகழொளி ஈட்டிய மரக்குள இளைஞரை போல மதுரை மாநகர் பெருமை பெற்றது. இன்றோ தங்கத்தமிழ் நாட்டினிலே இந்த சங்கத்தமிழ் மதுரை துங்க திருமணியாய் பங்கமிழ் அணிகளன் போல் மாநகராட்சி ஆவதுதான் மாநிலத்தின் புகழ்ச்சேதி, புகழ்ச்சேதி கனிச்சேதி, கனிச்சேதி கோநகரான பழம்பூமி இன்று மாநகராவதும் இன்பமன்றோ அப்படின்னு 1971 முத்தமிழர் கலைஞர் பெருமையோடு இந்த கவிதை எழுதினார். இதை இப்படி சொல்லலாம், முத்தான 3 தமிழை ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் சத்தான அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க பெத்த பிள்ளை தனது தந்தை பெயரில், இல்லை இல்லை நவீன தமிழகத்தின் தந்தை பெயரில் அறிவாலயம் அமைத்திட்டது. மாண்பு மிகுவாக அமைத்ததனால் நூலகம் கலைஞர் 100ஆண்டு நூலகம் என பெயர் பெற்றது. தந்தையோ மதுரைக்கு மாநகர் என்கின்ற தங்க கிரீடத்தை சூட்டினார். இன்றைய நிகழ்வின் மூலம் அதில் வைரக்கற்களை பதித்திருக்கிறார் தனையன் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வன் தன்னிகரலா தலைவன் இக்கால தமிழின காவலனுக்கு என்னுடைய அரசியல் ஆசானுக்கு மாண்புமிகுவாகவும் மாணவனாகவும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளையும் வரவேற்பையும் நல்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக கலைஞர் 100ஆண்டு நூலகம் என்கின்ற அந்த கோப்பிலே கையெழுத்து, அரசாணை கோப்பில நான் கையெழுத்து போடணும், அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் அந்த அரசாணை வந்துவிடும். அந்த கோப்பு என்னை தேடி வந்தபோது அந்த கோப்பை எடுத்துக்கொண்டு நான் எங்கே நேரடியாக சென்றேன் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று அந்த மேஜையிலே அந்த கோப்பையை வைத்து நான் கையெழுத்து போட்டு நான் பாட்டு போனேன். அவர் கூட கேட்டார், நீ பாட்டு வர ஆஃபீஸில் நீ பாட்டு உட்கார்ற கையெழுத்து போட்டு போகிறது என்ன ஃபைலுன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பெருமையோடு சொன்னேன், இது கலைஞர் 100ஆண்டு நூலகம் என்கின்ற பெயர் வைப்பதற்கான அரசு அணைக்கான ஒரு மிகப்பெரிய முக்கியமான கையெழுத்து என்று நான் சொன்னேன். இது ஏதோ கலைஞர் பேரன் என்பதற்காக அங்கே அமர்ந்து போடவில்லை. நாங்கள் நினைத்திருந்தால் நேரடியாக மாண்பு முதலமைச்சர் அலுவலகத்தில் உட்கார்ந்து ஒரு பெருமைக்காக கூட அந்த கையெழுத்தை போட்டிருக்கலாம். ஆனால் அது சாத்தியம் இல்லை, அவர் இருக்கின்ற வேலை பழு. ஆக எது எப்படியா இருந்தாலும் வருங்காலத்தில் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தப் போகின்றவர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் என்கிற அந்த பெருமையோடு தான் அந்த கையெழுத்தை நான் இட்டு வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, தொடர்ந்து கேட்பார் கலைஞர் 100ஆண்டு நூலகம் எந்த அளவில் இருக்கின்றது, என்னென்ன வசதிகள் இருக்கின்றது, அண்ணா 100ஆண்டு நூலகத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று தொடர்ந்து கேட்கின்ற அந்த உணர்வுக்காகவும் இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் மூல காரணமாக இருக்கின்ற அந்த நன்றி உணர்வோடும் தான் அந்த கையெழுத்தை இட்டேன் என்பதை பெருமையோடு எடுத்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது அண்ணா 100ஆண்டு உலகத்திற்கும் இந்த கலைஞர் 100ஆண்டு உலகத்திற்கும் என்ன வித்தியாசம், அங்கே என்ன பரப்பளவு, எத்தனை புத்தகங்கள் என்றெல்லாம் சொல்வதை காட்டிலும் ராஜராஜ சோழன் அண்ணா 100ஆண்டு உலகத்தை எழுப்பினார், ராஜேந்திர சோழன் கலைஞர் 100ஆண்டு உலகத்தை எழுப்பினார் என்று சொன்னாலே அது போதுமானதாக இருக்கும்.
கலைஞர் கோட்டத்தை திறந்து வைத்து ஒரு கவிஞர் அங்கே கவிதை பாடும்போது சொன்னார், மனிதர்கள் மறைந்தார் பூமியில் புதைப்போம், மனிதர்கள் மறைந்தால் பூமியில் புதைப்போம், கலைஞர் மறைந்தார் பூமியையே புதைத்தோம் என்று சொன்னார். புதைந்த பூமி அப்படியே இருக்கட்டும், புதைந்த பூமி அப்படியே இருக்கட்டும். கலைஞருடைய பெயரால் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் உருவாக்குகின்ற புதிய பூமிகளுக்கு அஸ்திவாரமாக என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.